ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஷிவாங்கியை ஹோஸ்ட் பண்ண இன்டர்வியூ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 PM நம்ம மீடியா மென்ஷனில் வந்து இன்டர்வியூ வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ வந்துட்டு ஃபன்னாக இருந்துச்சு, ஃபன் ஓவர்லோட்னே சொல்லலாம். எனக்கு வந்துட்டு அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த இன்டர்வியூவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு. டைம் போனதே தெரில, அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதில் வந்து அஸ்வின் பற்றிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அதுவும் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாகவே இருந்துச்சு. இதில் ஷிவாங்கி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, அவங்க இந்த நாட்டை ஆள்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்க வித் ஃபுட்டோட அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு தோன்றதே வந்துட்டு பெரிய விஷயந்தான். இதை வந்து அவங்க இன்டர்வியூவில் சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. திவாகர் வந்து நம்ம ஷிவாங்கி கிட்டே வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு அஸ்வின் படம் பண்ணுறது வந்துட்டு அதில் வந்து ஆக்ட் பண்ணுறது பிடிக்குமா, அதே டைமில் நம்ம தளபதி கூட வந்துட்டு சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் எந்த மூவிக்கு வந்து போவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் தளபதி கூட தான் நடிப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம அஸ்வின் கிட்டே எப்போ வேணாலும் வந்து பேசிக்கலாம், எப்போ வேணாலும் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. இதுவும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஷிவாங்கி வந்து திவாகரன் நிவாஸ் கிட்டே வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு குக் வித் கோமாளி சீசன் 2 வந்து எந்த பேரிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம நிவாஸ் வந்துட்டு பவித்ரா புகழ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அஸ்வின் ஷிவாங்கின்றது வந்து லெஜண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதை வந்து கேட்டதுக்கப்புறம் நம்ம ஷிவாங்கிக்கு அழகாக ஒரு வெக்கம் ஒன்று வந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த இன்டர்வியூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களில் எத்தனை பேர் இந்த இன்டர்வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த அளவுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.